அப்படிதான் இருப்பான் அப்படிதான் நினைப்பான் மண்ணோடுகளுக்கு ஒப்பான மனிதராக இருந்தும் தன்னை உண்டாக்கின தேவனோடு வளக்காடுகிற மனுஷனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிற மண் ஓடுகள் மண்ணோட்ட ஓட்டை உடைச்சிட்டா மறுபடியும் சேராது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது உங்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான கேரக்டர் ஆண்டவர் கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு சபை போதகர் அந்த கேரக்ட்ரு கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு வேளை கத்தர் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசி கேரக்டர் கொடுக்கலாம் எந்த நேரம் வந்தும் எது வந்தாலும் நீ மண்ணென்று தேவன் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிட்டிங்கன்னா உங்களை சாத்தான் தொடுவது ரொம்ப கஷ்டம் வந்து இல்லாட்டா அப்படி வந்து விட்டை போட்டு போயிடும் வருகிறவனாக எளியாமான் வானத்தில் நீ தான் இருக்கிறம்பான் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட வந்து அடிக்கடி இங்கே தான் வருவார் வந்து அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் திடீர்னு வந்து ஒரு புஸ்தம் எழுதியிருக்கிறேன் அண்ணன் அந்த மாதிரி அது புத்தகத்துக்கு ஒரு ஒரு முன்னுரை நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னார் நான் புஸ்தம் படிக்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை அது புஸ்தம் என்ன அது என்ன கருத்து சொல்லுகிறது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணால் அதுக்கு வந்து ஒரு தலையங்க வேணா எழுதி தர்றேன் உங்களை பத்தி தான் என்னை பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு நான் மகாத்மா காந்தியை என்னை பத்தி எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் வருகிற ரெண்டு தீர்க்க தரிசிகளில் ஒருவர் நீ அப்படின்னு சொன்னார் என்னடா புதுசாக இருக்குது அவர் வந்து மனசுல அப்படி அப்படி தூண்டுறது வருகிற ரெண்டு தீர்க்க தரிசிகளில் ஒரு ஆள் நீ அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொன்னேன் இல்ல பிரதர் அப்படி இல்லை வருகிற ரெண்டு தீர்க்க தரிசிகள் வானத்திலிருந்து இறங்கியவர்கள் யார் என்று வேதத்தில் தெளிவா போட்டிருக்கு அது நான் இல்லை அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிலிப்பைன்ஸில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அமெரிக்க பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்து கார் டிரைவ் பண்ணுறாரு முன்னால் உட்காந்துருக்கிறாரு நாங்கள் மீட்டிங் போகிற இடத்துக்கு கொண்டு போகிறார் அப்போ திடீர்னு அவரும் அவருடைய மனைவியும் என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பிரதர் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன் சொல்லுங்க அப்படி அவர் சொன்னார் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன தோணுதுன்னா வந்து வருகிற அந்த ரெண்டு தீர்க்க தரிசில ஒரு ஆளு நீங்கள் தான் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு கத்துறனுக்கு வந்து காமிச்சார் அப்படின்னு நான் சொன்னேன் இது உங்களுக்கு ஆபத்து இல்லை எனக்கு ஆபத்து உனக்கு என்ன நீ சொல்லிட்டு நீ பாட்டு போயிடுவேன் நான் அப்புறம் உட்காந்து தலையில் நடத்து நான் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் கடைசில ஆண்டவர் வந்து அடித்து நீ மண் தானடா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருவார் இது எதுக்கு வம்பு போகிற போக்குல சும்மா போங்கப்பா அப்படி அப்போ நான் சொன்னேன் அவரிடத்துல அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு அவர்கள் மரணத்தை ரிசி பார்க்காதவர்கள் அவங்க வந்து பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் மறுபடியும் அவங்க அப்படி வர்றாங்க பிறந்து வரல மறுபடியும் நீங்க நல்லா பாருங்க அவர்கள் எரிசிலேமே ரெண்டு தீர்க்க தரிசன் காணப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் நான் ஏதோ வந்து இலங்கையில புயல் வரப்போகுது இந்தியாவில் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றதுக்காக நான் எலி ஆகிருவேனா எலியாவுடைய கால் தூசி கூட பெற மாட்டேன் நான் தீர்க்க தரிசனம் சொல்றவனா எலியாவாயிருவானா யோசிச்சு பாருங்க தீர்க்க தரிசனம் பேசுறதுனா எலிசாவாயிருவானா இல்லை நாங்கள் பேசுவது உங்களை வந்து கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய காரியத்துல தேவன் இன்றைக்கும் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர்வதற்காக ஏதோ ஒன்ற வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல சொல்றாரு நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டேன் என்பதற்காக எலி ஆகிவிட மாட்டேன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறவன் ஆகிவிட மாட்டேன் இல்லை எனக்கு சொன்னாரு அவர் இவர்னு அவர் இருவன்னு எனக்கு தெரியாதுங்க நான் இல்லை அவ்வளவுதான் என்னை உற்றையா நான் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எங்கே பிறந்தேன் என்று தெரியும் எப்படி வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியும் எங்க அம்மா யாருன்னு தெரியும் எங்க அப்பா யாருன்னு தெரியும் நான் பள்ளிக்கூடத்தில் எங்கே படித்தேன் என்று தெரியும் எப்படி படித்தேன்னு தெரியும் எனக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் என்று தெரியும் ஊழியத்துக்கு முன்னால் எவ்வளவு கேவலப்பட்டேன் என்று உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் பாப்பீங்க நான் பட்ட கஷ்டம் தெரியுமா அப்ப இது தோணும் ஏதாவது வரும்போது ஒரு வரம் கிரியேட் செய்யும் போது ஒரு தரிசனம் பார்க்கும்போது நம்ம தானோ அப்படின்னு தோணும் நீங்க இல்ல அதை மாத்திர எப்பவும் மனசுல வச்சுங்க பக்கத்தில் நம்ம சும்மா அவன் சும்மா இருக்க மாட்டான் அவர் சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எழுதி கொண்டாந்து கொடுத்து எனக்கு எழுதி குடியா இல்லட்டே உள்ள தூக்கி போட்டுருங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏதாவது ஒரு கே என்னன்னு சொன்னேன் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் நீங்கள் தான் எனக்கு நல்லா டிஃபரெண்டாக தெரியுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை பிரதர் நீங்கள் வசனத்தை முதல்ல படிங்க அவர்கள் யார் எங்கிருந்து வருவார்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்து வர மாட்டார்கள் வானத்திற்கு மரணத்தை ருசி பார்க்காம போனவங்க அது ஆனால் தேவருடைய வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒருத்தரும் பிறந்து மறித்து அப்புறம் வந்து அவர் வந்து அங்கே வந்து நியாயத்தில் வேண்டும் ஆனா ரெண்டு பேர் மாத்திரம் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது சிலர் வந்து மோசையும் எலியாவும் என்பார்கள் ஒன்று ஏனோக்கும் எலியாவும் என்பார்கள் எலியாவை பத்தி மாத்திர நம்ம எடுத்து அது யாருங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுல வந்து நம்ம எடுத்தோம்னா எலியா மரணத்தை பாராதவர் அவர் அப்படியே வானத்தில் உயிரோடு அப்படியே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் அவர் போயிட்டாரு அவர் மறுபடியும் திரும்பி வந்து அங்கே எரிசிலை மேல் காணப்பட்டு ஊழியம் செய்வார் இந்த ரெண்டு பேருமே இஸ்ரேல் கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் இப்போ நாம வந்து இந்தியாவில பிறந்திருக்கிறோம் இந்தியால இந்த ராமநாதத்துல மழை கூட எட்டி பார்க்காத ராமநாதத்துல பிறந்திருக்கிறோம் என்னைய கொண்டே அதோட கூட நீங்க முடிச்சு போட்டால் இதெல்லாம் நியாயமே கிடையாது நான் நினைச்சிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சேன் நான் அதனால உங்களிடத்தில் சில தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஏன்னா நீ நான் ஏன் சொல்றேன்னா கர்த்தர் இனிமேல் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் சோதனை அதுதான் முதல் சோதனை வந்து உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன வைக்கும் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி உங்களை நீ தான் பார்க்குறியே அதோ அதை பார்த்தியே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுனாரே கர்த்தர் பேசுனா அதுக்காக நீ எல்லா வடத்துலையும் பரலோகத்தில் நீ மேனேஜர்னு அர்த்தமா எம்டியா நீ அப்படி என்ன போகிற போக்குல பேசிட்டு போகிறார் அவ்வளோதான் அப்போ இது நம்ம நல்ல மனசில் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாது ஊர்குறி ஊருக்குருவி தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்மை கர்த்தர் தூதர்கள் என்ற அடைமொழியில் அழைத்தாலும் இந்த தூதர்கள் என்பவர்கள் இனி வரக்கூடிய இதுவரைக்கும் இல்லாம புதிய ஊழியங்கள் வருது பாருங்க புதிய காரியங்கள் அதற்கு பாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறவர்களுக்கு பேர் தான் தூதர்கள் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க அதை நீங்க தெளிவா புரிந்து கொண்டு நான் ஒரு காரியத்தை நான் உங்கள்ட்ட அப்படியே ஓப்பனா சொல்றேன் ஏன் நான் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னு சொன்னா உங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல நிறைய பேரு கர்த்தரனை தூதனாய் அழைத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு ரெண்டு செட்டைகளை பதித்து வைத்தார் எழுதியிருக்கீங்க நான் அதை பார்த்துட்டு தான் இவர்கள் தூதர்கள் என்றால் வேற என்னமோ நினைக்கிறாங்க செட்டை பதிச்சாரு என்னை பறக்க வச்ச அந்த தூதன் இல்லை நீ உன்னை ரோடு போடுறதுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுதான் நான் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள்